காலை தலைப்புச் செய்திகள். இன்று முதல் தமிழகத்தில் கூடுதல் தளர்வுகள். தொற்று குறைந்த மாவட்டங்களில் துணிக்கடைகள், வழிபாட்டு தலங்கள் திறப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 27 மாவட்டங்களில் பேருந்துகள் இயக்கம். படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பும் மக்கள். தமிழகத்தில் 5 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். தமிழக அரசு உத்தரவு. கொரோனா பரவல் குறைந்த பிறகே பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மின்சாரத்துறை பற்றி புரிதல் இல்லை. முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் குற்றச்சாட்டு. மீனவர்களுக்கு நிவாரண நிதி உயர்த்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். திமுக MP கனிமொழி உறுதி. பாலியல் புகாரில் சிக்கிய தடகள பயிற்சியாளர் நாகராஜன் குண்டர் சட்டத்தில் கைது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம். கம்யூனிஸ்ட் கட்சிகள், VCK உள்ளிட்ட கட்சிகள் இன்று முதல் 3 நாட்களுக்கு ஆர்ப்பாட்டம். தர்கா இடம் ஆக்கிரமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை கோரிப்பாளையத்தில் SDPI கட்சியினர் சாலை மறியல். போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. டெல்டா பிளஸ் கொரோனாவை சாதாரண கொரோனா பரிசோதனை கருவிகள் மூலம் கண்டறிய முடியாது. நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேட்டி. தமிழ் மொழி கலாச்சாரத்திற்கு நான் மிகப்பெரிய அபிமானி. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. உத்தரப்பிரதேச தேர்தலில் யாருடனும் கூட்டணி இல்லை. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி திட்டவட்டம். முன்னாள் ராணுவ வீரர்களின் நலனில் அரசு உறுதியுடன் உள்ளது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. தமிழகத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி. இந்திய வீரர் அதனுதாஸ், வீராங்கனை தீபிகா குமாரி ஜோடி தங்கம் வென்று அசத்தல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.